இந்த பறவை வரும் நோய் தொற்று காரணமாக பார்த்திங்கன்னா பல பேர் இங்கே பாதிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக சில சினிமா பிரபலங்களே இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு இறந்தும் போகிறாங்க அப்படி சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா டைரக்டர் கேவி ஆனந்த் பாடகர் கோமோகன் நடிகர் பாண்டு போன்ற சில நடிகர்கள் இதனால் அவதிப்பட்டு அதுக்கப்புறம் இறந்து போன நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு சினிமா பிரபலம் மற்றும் சீரியல் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்திங்கன்னா இருக்காருங்க இந்த செய்தி அவங்களோட குடும்பம் மட்டும் இல்லாமல் அவங்க கூட நடித்த ஒர்க் பண்ண சக நடிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னு சொல்லலாம் அந்த நடிகர் யார் அப்படிங்கிறத பற்றியும் அவர் எதனால் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகை ராதிகா சரத்குமார் அவங்க பார்த்திங்கன்னா சினிமாவில் எக்கச்சக்கமான படங்களில் நடித்ததுக்கப்புறம் மறுபடி பார்த்திங்கன்னா சித்தி அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலிமா சின்ன திரைக்கு அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து எக்கச்சக்கமான சீரியல்களை இவங்க எடுத்தாங்கன்னு சொல்லலாம் இதனால் இவங்க மக்கள்கிட்ட இன்னும் ரொம்பவும் க்ளோஸாக ஆரம்பித்தாங்க அப்படி இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராணி அப்படிங்கிற ஒரு மெகா சீரியலை எடுத்து வந்தாங்க இந்த சீரியலில் ராதிகாக்கு பிஏவா பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடித்தவர் தான் ஜோக்கர் துளசி இவரை நீங்கள் சில சீரியல்கள்லேயும் படங்கள்லேயும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இவர் எக்கச்சக்கமான படங்களை நடிச்சிருக்காருங்க காமெடி கேரக்டர்களில் சப்போர்ட்டிங் எல்லாம் நடிச்சிருக்காரு இவர் எம்ஜிஆர் காலத்து நடிகர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் உங்களில் ஒருத்தி அப்படிங்கிற படம் மூலியமாக தான் இவரு சினிமாவில் அறிமுகமானாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழச்சி இளைஞரணி உடன்பிறப்பு அவதார புருஷன் போன்ற சில படங்கள் நடித்தார் குறிப்பாக திருமதி பழனிச்சாமி அப்படிங்கிற படம் தான் இவருக்கு அப்போ மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சீரியலில் பார்த்தீங்கன்னா வாணிராணி மட்டும் இல்லாமல் கோலங்கள் முத்தாரம் கஸ்தூரி அழகு போன்ற பல சீரியல்களில் நடித்தாருங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆன சரத்குமார் அவங்களோட ஏய் படத்தெல்லாம் நடித்தாருங்க இதுதான் இவர் திரைத்துறையில் நடித்த கடைசி படம் அதே மாதிரி சீரியல்லையும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெருசாக இவரும் நடிக்கலைங்க வாணிராணி சீரியல் தான் இவர் நடித்ததில் கடைசி சீரியல் மறுபடி இதை தொடர்ந்து இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா இப்போ இவர் இறந்துருக்கார் அதுவும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பறவை வரும் நோய் தொற்றுன்னு காரணமாக தான் பார்த்திங்கன்னா இவர் பாதிக்கப்பட்டு முதல்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்திருக்காருங்க அதுக்கப்புறம் இவர் தீவிர உடம்பு முடியாமல் போய் இப்ப இவர் இறந்து இருக்காரு இந்த செய்தி பல பேரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னு சொல்லலாம் அவங்களோட குடும்பத்தாரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க இதே போல இவருக்கு இரங்கல் தெரிவித்து இவங்க கூட ஒர்க் பண்ண நடிகை நீலிமா பாத்தீங்கன்னா தன்னோட சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் இவங்களுக்கு இரங்கல் தெரிவித்து இருக்காங்க இவரோட ஃபோட்டோவை போட்டு மே யூர் சொல் ரெஸ்ட் இன் பீஸ் யூ ஹாவ் பீன் எ கிரேட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மீ வி வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் த நாலேஜ் யூ ஷேர்டு வித் மீ வி மிஸ் யுவர் கைடன்ஸ் சித்தரோட ஒரு சித்தராக எங்களை வழிநடத்துங்க அப்படின்னு சொல்லி இவங்க போட்டு இரங்கல் தெரிவித்து இருந்தாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லி வந்தாங்க எங்களோட தமிழ் கிராடு சேனல் சார்பில் நாங்களும் ஜோக்கர் துளசி அவங்களோட குடும்பத்தாருக்கு இரங்கல்களை சொல்லிக்க விரும்புகிறோம் நீங்க அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை பதிவிடுங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க